அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய மண்மிகு எதிர்க்கட்சித் தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் வருகின்ற 22ஆம் தேதி அன்று நம்முடைய கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள், கழகத்தினுடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை, இந்த அசாதாரண சூழ்நிலை ஆளுநரிடத்திலே ஒரு மெமரண்டம், ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அதுவும் தமிழ்நாடு என்று சொல்லும்போது முக்கியமான ஒரு 3-4 விஷயங்கள். இந்த கள்ள சமீபத்தில் இந்த கள்ளச்சாராயம் பெருகெடுத்து ஓடி அதன் மூலம் ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் உயிரை இழந்து மருத்துவமனையெல்லாம் அனுமதிக்கப்பட்டு மிகவும் வந்து அந்த குடும்பங்கள் ஒரு குடும்பத் தலைவரை இழந்ததற்கு ஒரு காரணமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற நிலையில், அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி அதனை கட்டுப்படுத்த தவறியதன் விளைவு இதுபோன்ற கள்ளச்சாராய மரணங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அதே போன்று அரசினுடைய முறைகேடுகள் போன்றவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு மெமரண்டம், ஒரு மனு மாண்புமிகு ஆளுநரிடத்திலே 22ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு கிண்டியில், அதாவது நம்முடைய வேளச்சேரி, அதாவது இந்த டிப்போவுக்கு பின்புறம், சைதாப்பேட்டை டிப்போவுக்கு பின்புறம் அங்கு தொடங்கி பேரணியாக சென்று, சின்னமலை தொடங்கி பேரணியாக சென்று ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ அதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போன்று காவல்துறை அதற்குரிய அனுமதியும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனு இது கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அவர்களும் வந்து அதை ஆவணம் செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் சில திருத்தம்னா தேதி ஒன்று தான், நேரம் ஒன்று தான், அதாவது வேலை செய்யக்கூடிய சர்வீஸ் ரோடில் அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து பேரணியாக புறப்படுது. அதனால் அது நேரில் வந்து கொடுத்து சொல்லிட்டோம். அவங்களும் அதாவது மீட்டிங் ஸ்பாட்டு தான், அதனால் தாராளமாக கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ சரி, அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயம் 6 இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஓடுது. இன்றைக்கி அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலை. அதற்கு வந்து நம்முடைய அண்ணன் எடப்பாடியில் சொன்னது போல் ஒரு முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். ஏன்னா உள்துறை அவர்கள் கையில் வச்சுருக்காரு, முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். அதே போல் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது எதிர்க்கட்சி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான ஒரு கோரிக்கையாக வைத்தோம். ஆனால் செவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி தான், ஏன்னா பதவி ஆசையில் இவங்க ஒட்டின்னு இருக்க போகிறாங்க, ராஜினாமா செய்ய போவதில்லை. ஆனால் நேற்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர், அதாவது வந்து இப்போ நியூஸ் தமிழ் 24x7 நினைக்கிறேன், அதாவது திரு காண்டிபன், நான் கூட அந்த ஊடகத்தில் பார்த்துறானு, அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கடையிலையும் அதை குறிப்பிட்ட விலைக்கு டாஸ்மாக் இருக்கின்ற விலை விட ஒரு 10 ரூபா ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலாக விற்கிறாங்க, அது வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை, அது வந்து உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் நடவடிக்கை எடுக்கிறேன்னா, அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே கிடையாது. உங்களோட ஊடக விளம்பரத்துக்காக நீங்கள் கேட்காதீங்கன்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் வந்து எல்லாமே அது வெளிப்படையாகவே தெரியுது. ஒவ்வொரு அது இதில் ஒவ்வொரு கடையிலையும் அந்த கடை விற்பனையாளர் தெளிவாக சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜிக்கு மாதம் 40,000 ரூபா இல்லை 50,000 ரூபா இல்லை 60,000 ரூபா ஒரு கடைக்கு நாங்கள் கொடுத்தாகணும். நாங்கள் எங்கே போக முடியும்? அப்போ ஒவ்வொரு பாட்டிலுக்கு நாங்கள் வந்து 10 ரூபா மீனி நாங்கள் வசூல் பண்ணால் தான் இதை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் வசூல் பண்ணுறோம்னு ஆத்தென்டிக்கேட்டராக எல்லா சமூக வலைதளும் வருது. ஸோ இதை வந்து மூடி மறைக்கிற விஷயத்தில் வந்து இன்றைக்கி செந்தில் பாலாஜி சொல்கிறேன்னா அது மக்கள் யாராவது நம்புவாங்களா? அதனால் இன்றைக்கி மாசானால் இன்றைக்கி டாஸ்மாக் மூலமாக மட்டும் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கருவூலங்கள் வரைய அரசாங்க கருவூலத்துக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி மூலமாக இன்றைக்கி ஒரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிட்டுருக்குண்ணா. உதாரணத்தை சொல்கிறேன், இப்போ பார் வந்து லைசன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து யாருக்கும் கொடுக்கல, அதாவது ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே இருக்கிறதுனால கொடுக்கல.
அப்படின்னா பார் நடத்தக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் பார் எங்கேயாவது நடக்காமல் இருக்கா சொல்லுங்கள் தம்பி. தடிக்குந்தா பார் சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி. பாரில் முன்னாடி வந்து எங்கள் ஆட்சி காலத்தில் பார் வந்து அனுமதிச்சது கூட அது கண்டிஷன் இருந்தது. பார் ஒவ்வொரு பாருமே வந்து அந்த கடையை ஒட்டி பார் வைக்கும்போது அந்த கடையில் எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுதோ அதில் வந்து 1.5% அதில் வந்து வர வருமானத்தை நீங்கள் வந்து டிடி எடுத்து டாஸ்மாக் கொடுத்துரும். டாஸ்மாக் கொடுத்தா அது அரசனுடைய வருவாய்க்கு வந்துடும். அது வந்து வரி போட்டு அது மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட அதில் செய்திருக்கு அரசாங்கம் இருக்குது. ஆனால் இப்போ அரசாங்க கருவூலத்தில் வந்து அது வர்றதில்லை. இப்போ எப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த 10 ரூபா கூடுதல் வாங்குறாங்க இல்லையா ஒவ்வொரு கடைக்கும், அது ஒவ்வொரு கடைக்கு ஒரு மாவட்டத்தில் வசூல் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு பக்கம் வருவாயாக போயிட்டுருக்கு செந்தில் பாலாஜி மூலமாக கரூர் கம்பெனி போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டாஸ்மாக் பாரில் டிடி எடுக்காமல் ஒவ்வொரு கடைக்கும் வந்து 2 லட்சம் ரூபா பார் மூலமாக இது மட்டும் எவ்வளோ தெரியுமா மாதம் 40 கோடி ரூபா 40 கோடி ரூபா அரசுக்கு வருவாய் வேண்டிய வருவாயாக வந்து டாஸ்மாக் மூலமாக வர வேண்டிய வருவாய் ஒரு கரூர் கம்பெனிக்கு போகுதுன்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இது உலகத்தில் நடக்குமா இது? சரி இப்போ இன்னொன்று இருக்குது. இப்போ வந்து கள்ளச்சாராயம் வந்து மெத்தனால்ன்றாங்க எத்தனால்ன்றாங்க, அதே போல் வந்து இது தின்னர் இந்த போல் எல்லாமே சர்வசாதாரணமாக விற்றுட்டு ஒரு தமிழ்நாட்டில் இப்போ கூட தர்மபுரியில் பிடிச்சிருக்காங்க அது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இவங்க ஆட்சியில் இருந்துக்கிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கி 24 பேர் செத்துருக்க வேண்டிய நியாயம் 24 பேர் செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 8 பேர் இன்னும் சீரியஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இப்போ நேற்றைக்கு இது ஒரு பக்கம் வந்து கள்ளச்சாராய மரணங்கள் இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று வந்து செங்கல்பட்டில் ஒரு டாஸ்மாக் கடையில் சரக்கு வாங்கி சாப்பிட்ட இமானுவல்ன்ற ஒரு வாலிபர் அவர் டாஸ்மாக் சரக்கை சாப்பிட்டுட்டு அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போயிட்டார் அவர். அப்போது டாஸ்மாக்கு சரக்கு வாங்கி செத்து போனவர் இன்றைக்கி அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பாடி போயிருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இவங்க என்ன பண்ண போகிறாங்க, டாஸ்மாக்கு சரக்குனாலும் யூஸ் ஆகலை வேறு எந்த வகையில் செத்துன்னு சொல்லி இவங்க அறிக்கை கொடுப்பறாங்க. டாக்டர் வந்து மாற்றி கொடுப்பாரா ஃபோரன்சிக் லேபில்? முடியாது, மாற்றி கொடுக்க மாட்டார் அவர். அவரை பொறுத்தவரை கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எழுதி கொடுப்பார் அவர். இது என்ன போய் இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி ஸ்டேட் ஏஜென்சி அதே போல் வந்து ஒரு ஜுடிஷியல் ஏஜென்சி இதை வச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க? கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு டாஸ்மாக்கில் இருக்கிறாங்க. ஒரு 38 வயசு மதிக்க தகுந்தவர் ஒரு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு சுருண்டு விழுந்து சாகுறாருனா அப்போ இது வந்து இப்போ டாஸ்மாக் மேலே சந்தேகப்பட வேண்டியது இருக்குல்ல. அப்போ டாஸ்மாக்லேயே வந்து கலப்பட மது வந்து இந்த அரசாங்கம் வந்து விற்குதா அது அப்படின்னு இன்றைக்கி ஒரு கேள்வி, இன்றைக்கி மக்களை பொறுத்தவரை இன்றைக்கி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு வந்து விடை சொல்ல வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இதுக்கெல்லாம் வந்து விடை சொல்லி தவறு யார் வந்து செய்தாலும் சரி அவர் வந்து சட்டத்து முன் நிறுத்தணும். இது எந்த கட்சியாக இருந்தாலும் சட்டம் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட 90% பேர் இன்றைக்கி வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க கள்ளச்சாராயத்தில். ஆனால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கைது செய்து சட்டத்து முன் நிறுத்தணும். ஆனால் செய்ய மாட்டாங்க இதை. அதுக்கு என்ன பண்ணனா இது வந்து உடனடியாக வந்து ஒரு சுதந்திரமான நியாயமான நேர்மையான விசாரணை இருக்குன்னா ஓய்வு பெற்றிருக்கின்ற நீதிபதி தலைமையில் இந்த டாஸ்மாகில் வந்து செத்தார் இல்லையா அவர் எப்படி செத்தார்ன்றது அவதையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து மரணம் அடைஞ்சவங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து போலீஸ் பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ நாளாக வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் வந்து எஸ்பிசிஐடி சிபிசிஐடியிலே வரவே வராது. இது இதெல்லாம் வெளிவரணும்னா ஒரு ஓய்வு பெற்றிருக்கின்ற நீதிபதி தலைமையிலான ஒரு கமிஷன் அமைச்சா தான் இது வந்து கண்டிப்பாக இது உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு வரும். இல்லைன்னா அது மடியில் காணோம், இல்லைன்னா சொல்லிட்டு போங்க இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் விடுறோன்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்களா? சிபிஐ விசாரணை பண்ணாங்கன்னா முதல்ல சாராய அமைச்சர் வந்து கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜி தான் உள்ளே போனது, அந்த அளவுக்கு மாட்டு வர அவர். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையெல்லாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. இல்லைங்க, ஒரு 2 போர்ட்ஃபோலியோ நான் கூட 4 போர்ட்ஃபோலியோ பார்த்தேன். 91 வந்து 6 போர்ட்ஃபோலியோ பார்த்தேன். என்ன பார்த்தேன், ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெய்லி டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இது
பேக்வர்ட் கிளாஸஸ்ஸு, மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், எக்ஸல்ஸ் வெல்ஃபேர், ரீஹாபிலிட்டேஷனு, ரிபார்ட்டியேட்டு, இப்படி எவ்வளோ பார்த்தேன். ஒரு குற்றம் சொல்ல முடியுமா? அப்புறம் லா, ஐடி, இபி இதெல்லாம் பார்த்தேன். ஒரு குற்றம் சொல்ல முடியுமா? எத்தனை துறை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் யார் அந்த துறைக்கு அமைச்சர் அதுதான் பார்க்கலாம். எஸ், துறைக்கு அமைச்சர் ஒரு அமாவாசை போட்டு ரூம் போட்டு எப்படி ஊழல் செய்யலாம்னு சிந்திக்கிற ஒரு ஆள், அவர் வந்து மக்கள் நலன்லையா ஈபியில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து மின்வெட்டு, டெய்லியும் வந்து பவர் கட்டு, பவர் இன்ட்ரப்ஷனு, இன்றைக்கி வந்து ஒரு கடுமையான அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அப்படியே வந்து பாய்லரில் வச்ச மாதிரி இருக்குமா நம்மெல்லாம் இப்போ எப்படி இருக்கோம் இப்போ வெயில் அப்படி வந்து அடுப்பில் இருக்க மாதிரி இருக்குது நமக்கு சென்சேஷனு. இந்த சென்சேஷன் வெளியில் இருக்கும்போதே இருக்கிறோம்னா வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இரவில் அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு மின்சாரன்றது அவசியமாக இல்லையா? அப்படி அவசியம் ஒரு என்ற கருதி தான் 24 மணி நேரம் தங்கு தடையில்லாத ஒரு மின்சாரம் வழங்கியாச்சு அம்மாவுடையாச்சு. நான் கூட ஈபி மின்சாரம் வந்தேன், நான் அப்போவே சொன்னேன் வானத்தில் தான் மின்வெட்டு, தமிழ்நாட்டில் மின்வெட்டு கிடையாது. என்ன ஒரு மின்சார வெட்டு கிடையாது, பவர் சப்ளை வந்து அதிகப்படுத்தினது. ஏன்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற அடிப்படையில் அம்மா இருந்தாங்க, அமைச்சர்கள் இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, இவர் எங்கே டிபார்ட்மெண்ட் பார்க்குறாரு? ஈபியில் எவ்வளோ வசூல் வரும், எவ்வளோ கலெக்ஷன் வரும், எப்படிலாம் விஞ்ஞான ரீதியில் பண்ணலாம், எப்படிலாம் வந்து நுணுக்க முறையில் வந்து நம்ம வந்து அரசு பணத்தை கையாடல் பண்ணலாம், இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க எப்படி வந்து நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருக்க முடியும்? அதனால் மைண்டு தான் இது காரணம். அது நல்ல ஒரு ஒரு யோகியனாக இருந்து, ஒரு நிர்வாக திறமை உள்ளனாக இருந்து, கை சுத்தமாக இருக்கிற ஆளாக இருந்து, அந்த மாதிரி ஆளுங்க வந்து துறையில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக மின் தட்டுப்பாடு ஏற்பட போகிறதில்லை, சாராய சாவல் ஏற்பட போகிறதில்லை. இதே வந்து ஒரு 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 இதே வந்து ஒரு உள்துறை அமை உள்துறை கையில் வைத்திருக்கின்ற முக ஸ்டாலின் முதலமைச்சர், அவரை பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு நேர்மையாக இருந்திருந்தார்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவர் ஆரம்ப காலத்துலேயே வந்து வந்தவுடனே என்ன பண்ணியிருக்கணும்? ரிவ்யூ மீட்டிங்கில் இப்போ ஒரு கண் துடைப்புக்கு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, கண் துடைப்புக்கு தான் மீட்டிங் நடத்துகிறாங்க. இப்போ ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்கணும்? யாராக இருந்தாலும் நாங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க சார், எங்கள் கட்சி குண்டாஸில் போடுங்க அப்படின்ட்டுன்னு சொல்லி வரிசையாக குண்டாஸில் போட்டிருந்தா இந்த திமுக எல்லாம் மரூர் ராஜாலாம் அன்றைக்கே போயிருப்பாங்கல்ல. சாராயம் வந்து காய்ச்சி இவ்வளோ செத்துருக்க வேண்டிய உயிர், அப்போ உயிர் பலி ஏற்பட்டது யாரால? அதுக்கு முழு பொறுப்பு யார்? முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறை கையில் வச்சு. அதே போல் வந்து டாஸ்மாகில் நடக்கிற முறைகேடெல்லாம் எப்படியெல்லாம் சிந்தித்து முறைகேடு பண்ண முடியுமோ அப்படிலாம் வந்து முறைகேடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் நிற்கிறாங்க, அது செந்தில் பாலாஜி தான். அப்படி இருக்கும்போது எப்படி நாடு உருப்படும்? நாடும் உருப்படாது, மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு துன்பத்திலும் துயரத்திலும் ஆளக்கூடிய சூழ்நிலை தான். இப்படி வந்து ஒரு ரூம் போட்டு சிந்திக்கிற அமைச்சர்களும் ரூம் போட்டு கொள்ளையடிக்கிற அமைச்சர்களும் இருந்தால் நாடு இப்படி தான் இருக்கும். கதிரவன், இல்லைங்க இப்போது எங்களோட தெளிவாக சொல்கிறேன், எங்களுடைய அதாவது இந்த அரசு வந்து போதையில் தள்ளாடுற அரசு, போதையில் இருக்கிற அரசு. அதனால் இது வந்து ஒரு ஒரு நிலையான கொள்கை எதுவும் கிடையாது. முதல்ல என்ன சொல்லுவாங்க? யூ டர்ன் அடிக்கிறதுல அப்பப்போ கில்லாடிகள். ஆனால் முதல்ல என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்தினுவாங்க. எது ஒவ்வொரு வீட்டு முன்னாடி போர்டு, எல்லா முன்னாள் இப்போ அமைச்சராக இருந்தவங்க முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க தெரியும், வந்து திரு ஸ்டாலின் அப்போ எதிர்கட்சி தலைவர் திருமதி கனிமொழி எல்லாம் அவங்க வீட்டு முன்னாடி வச்சு மது என்ற அரக்கனை தமிழ்நாட்டில் நுழைவிட மாட்டோம், மது கடையை மூடுவோம், ஆட்சிக்கு வந்தால் மதுவில் கொண்டு வருவோம் சொன்னாங்களா இல்லையா? அதை தான் செய்யுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் சொல்லலை. அம்மாவுடைய கொள்கை என்னென்னா மதுவிலக்குன்றது ஒரு தீவிரமான விஷயம், அதை நம்ம அமல்படுத்தியே ஆகணும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது படிப்படியாக தான் செய்ய முடியும். படிப்படியாக செய்யும்போது என்னென்னா 5 கடையாக மூணுன்னு சொல்லிட்டு அந்த வகையில் 5 கடையை மூடி ஒரு பக்கம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். என்னென்னு இந்த மதுவினால் வந்து குடும்பம் பாலாயிடும், மது குடிப்பதனால உடலுக்கும் குடும்பத்திற்கும் பெரிய அளவுக்கு வந்து தீங்கு வரும், அது மதுவை தொடாத அப்படின்னு வந்து ஒரு விளம்பரம் செஞ்சு அதன் மூலம் ஒரு பிரச்சார இயக்கத்தை கூட தொடங்கணும். அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மது கடையை உடனே மூடிடும் நாங்கள் எந்த காலத்தில் சொல்ல, படிப்படியாக மூடி ஒரு கட்டத்தில் மதுவே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு கொண்டு வரன்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொன்ன கருத்து. நாங்களாம் யூ டர்ன் அடிக்கலை, இன்றைக்கி அதான் சொல்கிறோம் இன்றைக்கி. ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க மது விலக்கு கொண்டு வரணும், அப்போ ஏன் யூ டர்ன் அடிச்சிங்க? இன்றைக்கி மது வந்து அதிகமாக விற்பனை செஞ்சு
8,000 crore rupees அதாவது கிட்டத்தட்ட 38,000 crore ₹46,000 crore இன்றைக்கி வந்து அரசனுடைய வருவாயை இன்றைக்கி வந்து உயர்த்திருக்கீங்க. அப்போ என்ன, அப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக குடிகாரனாக மாற்றிருக்கீங்க. இன்றைக்கி இந்த ஆட்சியில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சாதனை என்ன, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவங்க அப்பா காலத்தில் குடிக்க கற்றுக் கொடுத்தாரு. இவர் வந்து நம்மளோட குடியை ஊற்றி கொடுத்து குடிச்சினே இருங்க சொல்லிவிட்டு எங்களை பற்றி எதுவும் சிந்திக்காதீங்க, நாங்கள் செய்கிற ஊழலை பற்றி சிந்திக்காதீங்க, நாங்கள் பண்ணுற அடாவடித்தனத்தை சிந்திக்காதீங்க, நாங்கள் பண்ணுற அரசியலை சிந்திக்காதீங்க, நாங்கள் பண்ணுற அட்டுழித்தை சிந்திக்காதீங்க, நாங்கள் பண்ணுற ஜனநாயக செயல் சிந்திக்காதீங்க, நாங்கள் பண்ணுற எந்த அயோக்கியத்தையும் சிந்திக்காதீங்க, காலையிலும் சாயந்தரம்லாம் குடிச்சினே இருங்க சொல்லிட்டு அப்படி பண்ணி தான் இன்றைக்கி வந்து 8,000 crore rupees இன்றைக்கி அதிகாச்சு. அந்த அரசனுடைய வந்து மது அதிக வித்தவனுக்கு நற்சான்றிதழ் இந்த அரசாங்கத்தில் கொடுக்குது. நல்ல ஆஃபீஸர், நீங்கள் நல்லா மது ஊற்றிங்க, அதிகமாக சரக்கு ஊற்றிருக்கீங்க. சரக்கு ஊற்றிருக்கீங்க, சரக்கு ஊற்ற மாஸ்டருக்கு வந்து சர்டிஃபிகேட்டு, சரக்கு விற்காத மாஸ்டருக்கு என்னென்னா வந்து இது டி ப்ரொமோஷன், அவருக்கு வந்து சார்ஜ் மெமோ அவருக்கு. எந்தியா எந்த ஆட்சி தான் நடந்தது, கேவலம் இந்த ஆட்சி தான் நடந்தது இன்றைக்கி. அதுமாதிரி 10ஆம் வகுப்பில் வந்து இன்றைக்கி வந்து மாணவர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதை தேர்ச்சி பெறலாம் கூட விடாமல் செய்து அவர்களும் வந்து பல அளவுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற அந்த ஒரு எண்ணத்தோடு முயற்சி செய்து தேர்வில் வந்து வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். என்ன ஒரு இதுனா, போன தடவை அந்த ஊடகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கிழிச்சு விட்டீங்க போல இருக்கு. யார் இவர், நம்ம இவர் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இவ்வளோ பெரிய நீட்டில் வச்சுக்கார் பேர். ஆமாம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் நாங்கள் வச்சுருக்க பேர். அவர் உண்மையாக தான், அதான் உண்மையாக தான் கல்வி அமைச்சராக அவர் நாங்கள் சொல்கிறதில்ல. அதனால் அவர் உதயநிதி புகழ் படுறது. இப்போ இன்னொருத்தரும் வந்தார், யார், டிஆர்பி ராஜாவும் வந்தார். அவருக்கு இன்னொருத்தர் வந்து ஐ பெரியசாமி மகன் செந்தில்குமாருக்கு வருத்தம். இப்போது எல்லா வாரிசுங்களும் வந்து மந்திரி பதவி கிடைக்குது, எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, எப்போ கிடைக்கும் சொல்லி அவங்க மனைவி வேறு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, எங்கள் புருஷனுக்கு சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம். இப்போ போன தடவை எல்லாம் நீங்கள் கிழிச்ச கிளியில் இந்த தடவை வந்து உட்காந்து பேட்டி கொடுத்து அதெல்லாம் வந்து பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம் அது. ஏன்னா 3/4 மணி நேரம் பாவம் எக்ஸாம் எழுதிட்டு வயிற்றில் நெருப்புக்கிட்டுன்னு எப்போ வரும் எப்போ வரும் சார், அந்த 45 நிமிஷம் இருக்க அந்த ஒரு டென்ஷன் இருக்க, அது எக்ஸாம் போனவங்களாம் தெரியும். இவரெல்லாம் எக்ஸாம் போனாரா இல்லையான்றது எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. எனக்கு யார் அன்பில் போய் மகேஷ் மகேஷ்வரா போனாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி இருந்து இன்றைக்கி போகல. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா என்ன அபரிமிஷமாக ஏறி இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1% கீழே தான் பாஸ் ஆகிருக்கு. 1% கீழே தான் இப்போ வந்து கல்வியிலேயே 10ஆம் வகுப்புலேயே எனக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கல்வித்துறையில் நாங்கள் பெரிய வளர்ச்சி ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார அளவுக்கு வந்து 5% வந்து கூடித்தா ஆட்சியில் ஒன்றுமே கூடலையே. போன தடவை பார்த்தீங்கன்னா வந்து 1% கீழே தானே தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது. சரி, அப்படியே பார்த்தா கூட சென்னையில் பார்த்தா 30வது இடம் இருக்குது, கிட்டத்தட்ட 87% நினைக்கிறேன். 30வது இடத்துல இன்றைக்கி வந்து சென்னை இருக்கிறான். இன்றைக்கி எப்படிப்பட்ட அளவுக்கு இன்றைக்கி வந்து பள்ளி கல்வித்துறை இன்றைக்கி வந்து ஒரு நிர்வாகத்தில் மிக மிக ஒரு மோசன்றதை இதை காட்டிகிட்டு இருக்கு இன்றைக்கி. அது வந்து தமிழில் வந்து பார்த்தா யார் 100 கிடையாது. அதான் மெயின் தமிழில் யார் நீ கேட்குறேன் அந்த கேள்வி தான் வளர்க்கப்படுறா. தமிழை பார்த்தா எனக்கு மைண்ட் மனசில் இருந்து நாம் சொல்லிட்டேன் பாரு, இவங்க தான் தமிழ் வளர்க்க. மனசு என்ன இருக்குன்னு தெரியும் எனக்கு. தமிழில் 100க்கு 100 ஒருத்தரும் கிடையாது. அப்போ தமிழை வளர்க்குறோம், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் போய் இப்போ எங்கும் பார் எதிலும் பார் சாராய ஆலை அப்புறம் சாராயம் கொடுத்து சாவு, இதுதான் அரசனுடைய கோஷமாக இருக்கும் இல்லையா. ஒரு தமிழை வளர்க்குற எந்த கோஷமும் இந்த ஆட்சிக்கு கிடையாது. அதாவது ஒரு விஷயம், நான் பொறுத்தவரையில் வந்து பதவி வெறி பிடிக்கணும்ல இவரை மாதிரி. இந்த பதவி வெறி பிடித்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 1,000 crore rupees செலவு பண்ணி குறுக்கு வழியில் எப்படியாவது வந்து நம்ம வெற்றியை தேடிட்டு கட்சியை கைப்பற்றலாம் சொல்லிட்டு 1,000 crore rupees போச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை, புரியுதுங்களா. மக்களை நம்பி இருக்கிறவங்க, அதனால் மக்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. வெற்றி தோல்வி என்பது சகஜம். அப்போ 25 வருஷமாக ஜெயிச்சேனே, சரி என்ன இப்போ என்னோட ஒரு அரசியல் அந்தஸ்து சொல்ல முடியுமா? டிடிவிக்கு 91 எங்கே இருந்தீங்க நீங்கள், 96 எங்கே இருந்தீங்க, 2001 எங்கே இருந்தீங்க, 2009 தான் எம்பியாக வரீங்க நீங்கள். அப்போ தான் வந்து இந்த அமாவாசையை வந்து இன்னொரு அமாவாசை ஓபிஎஸ்ஸு அது போய் சந்திச்சுது. 2 அமாவாசை அன்றைக்கி சேர்ந்தது. அன்றைக்கி இந்த 2 அமாவாசை திரும்ப சசிகலாவோட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு.
அப்புறம் அவங்க போய் அம்மா டெண்டஸ் பண்ணாங்க. அப்படி தான் ஓபிஎஸ் தெரியாது, டிடிவி வந்து அப்படி தான் தெரியாது. 25 வருஷம் எம்எல்ஏ ஆகுது, எத்தனையோ இமய எலெக்ஷனில் நின்று வித்ரான, 98 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்றேன். அதனால் வெற்றி தோல் என்பது சகஜம் இல்லையா? அதனால் இவரை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் நின்றுட்டு நான் 20 ரூபா நோட்டை கொடுத்து ஏமாற்றி ஒன்று மக்களை நான் வந்து வஞ்சிக்கல. இன்றைக்கி இன்றைக்கும் ஆர்கே நகர் பக்கம் வர சொல்லுங்கள் பார்க்கலாம், அவர் இவ்வளோ வாய்ஸ் அவரால் பேசுகிறாரு, இன்றைக்கும் வர சொல்லுங்கள். சரி, இவர் என்ன போய் ஜெயிச்சிட்டாரா கோவில்பட்டியில்? இவர் ஜெயிச்சிட்டாரா? இவர் இவரும் வந்து தோத்துட்டார் இல்லையா? அதை நினச்சி பார்க்கணும். அதனால் இந்த தேர்தலுக்கு தேர்தலை வெட்டி தொழில் சகஜம். தேர்தலை மனதில் வச்சலாம் நாங்களாம் கட்சியில். எங்களுக்கு தலைவர்கள் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. நம்ம அவங்க வழிகாட்டுதலில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் பணி, அதே போல் வந்து ஒரு சமுதாய பணி, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கிறோம். மொழிய இப்போ அதை பதவிக்காக பல்லிழிச்சின்னு போய் இல்லையா, தன்மானத்தை விட்டு சுயமரியாதை விட்டு மானத்தை இழந்து இதை போல் வந்து இருக்கிற ஆள்லாம் ஜெயக்குமாரம் கிடையாது, அந்த செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் கிடையாது. எடப்பாடி அவர்கள் வந்துட்டு வைத்தியலிங்கம் இந்த பகுதிக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னதுக்கு எடப்பாடி எனக்கு ஜூனியரு, நான் வந்து 2009ல் அமைச்சரான 2011 ல் தான் அமைச்சராக இருக்காரு, அவருக்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது, அவருக்கு பேச தகுதி இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைப்பா, எடப்பாடி அண்ணன் பொறுத்தால 89லேயே வந்து எம்எல்ஏ ஆகிட்டார். 89லேயே எம்எல்ஏ ஆகிட்டது. 89ல இவர் யாருன்னு தெரியாது. யார் வைத்திலிங்கம் யாருன்னு தெரியாது. இப்போ நீங்கள்
தெரியாது, 91 யாரும் தெரியாது. 96 வந்து எங்கள் கட்சி தோக்குது. அப்போ தோத்த பிறகு என்னை வந்து 97-98 அப்போ பார்ட்டி எலெக்ஷனு 5 வருஷத்துக்கு ஒரு நடத்தினோம். அப்போ என்னை வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அதே போல் வந்து இந்த திருவாரூர், இந்த 3 மாவட்டத்துக்கு இன்சார்ஜாக போடுறாங்க. ஆமாம். அப்போ இன்சார்ஜாக போட்டு நான் வந்து அங்கே போய் உட்காந்து தமிழ்நாடு ஹோட்டலில் உட்காந்து அப்புறம் கட்சி மீட்டிங்லாம் எல்லாம் நடத்தி கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு பேசி எல்லாரையும் வந்து அரவணைச்சிட்டு சரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கேட்டு, அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து வைத்தியலிங்கம் வந்து ஒருத்தனாடுக்கு, அதுக்கு முன்னாடி யாரும் தெரியாது வைத்தியலிங்கமே ஒருத்த. அப்போ வந்து என்னை வந்து பார்க்குறாரு, ஒருத்தனாடுக்கு நான் தாங்க ஒன்றிய செயலாளர் போட்டிருக்கேன். நான் இப்படி பார்த்தேன், இப்படி ஓகே ஒன்றிய செயலாளர் நீங்கள் தான் போட்டிருக்கீங்களா, சரி பார்ப்போம் அங்கே போட்டி இருக்கானாரு. இல்லை எல்லோரும் பேசிட்டேங்க நான், அந்த ஒன்றிய செயலாளருக்கு எந்த போட்டியும் இல்லைங்க நான். சரி நான் கூப்பிட்டு பேசுகிறேன், நிர்வாகிகளாம் பேசினேன், சரி எல்லாருமே வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கிறேன்ட்டாங்க. அப்போ முதல் முதல்ல வைத்தியலிங்கத்துக்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே இந்த ஜெயக்குமார் தான். இன்றைக்கும் அந்த மினிட்டை வந்து எடுத்து காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். 98 கட்சி எலெக்ஷனில் ஒருத்த நாளில் வைத்தியலிங்கம் அன்றைக்கி ஒன்றிய செயலாளர் வர்றதுக்கு அன்றைக்கி வந்து கையெழுத்து போட்டது ஜெயக்குமார் தான். அப்படி வந்து இருக்கிற ஒருத்தர் இன்றைக்கி எடப்பாடி ரெண்டு போய் குறை சொல்லிட்டு என் மேலே குறை சொன்னால் அதெல்லாம் வந்து வரலாறு, இதெல்லாம் சும்மா வந்து மூடி மறைக்கூடாது. ஏங்க ஒரு முதல்ல ஃபஸ்ட்டு யார் ஒன்று ஆளுங்கட்சி ஒன்று. ஸோ ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து உடனடியாக கேட்டறிந்து அந்த வகையில் வந்து தீர்ப்பு தான் ஒரு அரசுடைய கடமை. இப்போ எங்கள் எம்எல்ஏ இருக்காங்க, அங்கே எங்கள் கவுன்சிலர் இருக்காங்க, இல்லை திருவிக்கணக்கில் ஒரு மேயர் தானே இருக்காங்க அவங்க. அப்போ அவங்க யார் வேலை செய்யலாம் இல்லையா, ஒரு வேலையும் யாரும் செய்யறது கிடையாது. எல்லாமே வந்து என்னென்னா கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், கட்ட பஞ்சாயத்து, இதுதான் நடக்குது. ஒளியே சுண்டல் விற்கிறவன், பஜ்ஜி விற்கிறவன், சமோசா விற்கிறவன், ரோட்டில் டீ கடை விற்றுருக்கேன், பூ கடை விற்றுருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து வடை சுடுறவங்க, போண்டா சுடுறவங்க, இவங்கக்கிட்ட வந்து மாம்பழம் வாங்குகிற வேலையை தான் இன்றைக்கி வந்து கவுன்சிலருங்க பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி வேறு எந்த உருப்படியான வேலை மக்கள் பண்ணி பார்க்குறது. எங்களை பொறுத்தவரை என்ன, எங்கள் வட்டச்சியலாளர்கள் நாங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம், எங்கெங்கே மக்கள் பிரச்சனை இருக்கோ நீங்கள் அங்கே அந்த ஜோனல் ஆஃபீஸர் சொல்லுங்கள், அது ஏஐகிட்ட சொல்லுங்கள், நடவடிக்கைகள்னால் அந்த வெப்சைட் போட்டிருக்கு அதெல்லாம் சொல்லுங்க சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுபோல் அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லைன்னா போராடுறோம். எத்தனை விஷயங்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் வந்து அன்றைக்கி அறிவிப்புக்குனாங்க. எவ்வளோ இடத்துல வந்து பிரச்சனைகள் போராடி இருக்கோம். சொத்து வரியெல்லாம் யார் போராடினா, சொத்து வரி, சொத்து வரி, மக்கள் விரோத போக்கு, இதெல்லாம் நான் வந்து ஆட்சியாளர் நடத்தும்போது அதற்கு எதிராக போராடுறதுக்கு நாங்கள் எந்த தயக்கம் காட்டுறது கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சியினுடைய இது பங்குறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். எங்களை பொறுத்தவரை போராட முடியும், சொல்ல முடியும், அதுதான் எங்களால் செய்ய முடியும்.
இன்னும் உண்ண முடிக்கலையா நீங்க? ஏன்பா இப்போ ஒரு லேண்ட் ஆர்டர் இஷ்யூக்கும் ஒரு சாரா இஷ்யூக்கும் வந்து வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ லேண்ட் ஆர்டர் இஷ்யூன்றது வந்து திடீர்னு பிரேக் அவுட்டாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாநல்லூரில் வந்து 25 பேர் சேர்த்தாங்க கருணாநிதி பிரிவில், திரு கருணாநிதி பிரிவில். அப்போ வந்து திரு கருணாநிதி மூலம் சார் ராஜினாமா பண்ணிட்டார் அவர். அந்த விவசாயிகள் வந்து மின் கட்டணத்தை வந்து ஏற்றாதீங்க, மின் கட்டணத்தை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு மானியம் கொடுக்க சொல்லி சண்டை போட்டாங்க. துப்பாக்கி சூடு 20 மேலே செத்தாங்க. மாஞ்சோலை செத்தாங்களா? மாஞ்சோலை திருநெல்வேலியில். அதில் என்ன கூலி தொழிலாளி, அவன் இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய தள்ளி, அவங்க வந்து சம்பள உயிர் கேட்டாங்க. அதுக்கு வந்து அன்றைக்கி திரு கருணாநிதி முதலமைச்சர் அந்த காலத்தில் அடித்து ஓட்டினாங்க போலீஸ் எல்லாம். அதுக்கு வந்து கொடுத்துட்டாரா? அதுக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அவர். இதெல்லாம் வந்து தன்னுடைய முதுகில் அழுக்க வச்சுட்டு பிறர் முதுக பார்க்க வேணாம். ஆனால் இப்போ என்ன நடக்குது நாட்டில்? சாராய் சாவு வந்து விழுந்துருச்சு. இப்போ செஞ்சு மசானம் மாட்டினாரு. இப்போ நாசர் லிஸ்ட்டில் அவர் இருக்கார். இப்போ அந்த பயத்தில் தான் உளர்ந்து இருக்கார். இப்போ அதுதான் இப்போது நல்ல கேள்வி கேட்டீங்க. இல்லை நல்ல கேள்வி கேட்டீங்க. வந்து இப்போ ஒரு நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அதே போல் நம்ம எடப்பாடியும் சரி, ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வச்சா அலர்ட் ஆகிடுவாங்க. பொதுவாக என்னென்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக வந்து அதுக்கேற்ற நடவடிக்கை இருப்பாங்க ஹையர் ஆஃபீஸர். இப்போது ஒரு கட்சிக்காரனே வந்து திமுகவே வந்து ஒரு அடாவடித்தனம் பண்ணுறாங்க, திமுக ஒரு அராஜகம் பண்ணுது, ஒரு உளவுத்துறை வந்து போய் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. இவங்களால் இந்த இடத்துல வந்து பல பிரச்சனைகள் உருவாகுது, கட்சிக்கு கெட்ட பேர். அதனால் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதை வந்து தூக்கி அப்படி வச்சுட்டு நாக்கை வச்சு போட்டால் அது எப்படி வந்து உளவுத்துறை மறுபடியும் ரிப்போர்ட் எடுப்பாங்க? உளவுத்துறை மைண்ட் செட்டப் வந்துடுச்சு. வேண்டு அனுப்புனா கூட வேஸ்ட்டு, அனுப்புனா கூட எந்த ரிப்போர்ட் அனுப்புனா கூட வேஸ்ட். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.